வணக்கம், நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் எட்வின் ஆர்லிங்டன் ராபின்சன் எழுதின ரிச்சர்ட் கோரின்ற போயமோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த ரிச்சர்ட் கோரின்றது ஒரு போயம், அதில் ஒரு கதை வருது. யாரை பற்றின கதைன்னா ரிச்சர்ட் கோரின்ற ஒரு மனிதரை பற்றி கதை. இந்த ரிச்சர்ட் கோரி எப்படின்னா அவ்வளோ பெரிய பணக்காரர், அதாவது ராஜாவுக்கு ஈக்குவலான பணம் அவர்கிட்ட இருந்தது, நல்லா படித்தவர். அது மாத்திரம் இல்லாமல் சமுதாயத்தில் நல்ல மரியாதையோடு மதிப்போடு இருக்கக்கூடிய ஒருத்தர். அதாவது அவர்கிட்ட பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, மரியாதையோ செல்வாக்கும் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு நாள் திடீர்னு அவரோட தலையில் துப்பாக்கி வச்சுக்கின்னு ஷூட் பண்ணிவிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவரை பார்க்கும் போதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அவரும் எல்லோருடையும் நல்லா பழகுவார். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட காரணமும் யாருக்கும் தெரியாது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வெளி தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் எடை போடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் ஒருத்தர்கிட்ட பணமும் அந்தஸ்தும் இருந்தாலே அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னும் நமக்கு தெரியுது. அதே சமயத்தில் எல்லாமே இருக்கிற ஒருத்தவங்க வந்து உண்மையாகவே நிறைய பாரத்தை அவங்க மனசில் சுமந்துன்னு இருக்கலாம் அப்படின்னும் இதை சொல்லுது. இப்போ இந்த போயட் ராபின்சனோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, அவரே வந்து அவரோட சைல்ட்ஹுட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இல்லை அப்படின்னு அவருடைய பயோகிராஃபியில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவருக்கு அவரோட பேர் கூட பிடிக்காதான். அவர் பேர் எப்படி அவர் கொடுத்தாங்கன்னா, அவருக்கு 6 மாதம் இருக்கும் போது ஒரு தொப்பியில் நிறைய பேருங்களெல்லாம் போட்டு அதுள்ள போட்டு குலுக்கி ஒரு பேர் எடுத்தது தான் ராபின்சன். அதுதான் அவருக்கு வச்சுருக்காங்க. அவருக்கு அவர் பேரே பிடிக்காது. அவருடைய மூத்த அண்ணன் வந்து ஒரு டாக்டர். அவருக்கு வந்து ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணார்னா, அவருக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது அவர் அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை போட்டு போட்டு கடைசியில் அவர் அந்த லாடனம்ன்றதுக்கு அவரே வந்து அடிமை ஆயிட்டார். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து விரும்பிட்டு இருந்தார். அந்த பொண்ணு வந்து நம்ம போயிட்டோட இன்னொரு அண்ணனான ஹெர்மனை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஹெர்மன் எப்படின்னா பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு அந்த பிஸ்னஸில் பயங்கர லாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய ஒய்ஃபும் அவருடைய பசங்களும் அவர்கிட்ட பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த ரிச்சர்ட் கோரின்ற போயமை பற்றி படிச்சுட்ட அப்புறம் அவங்க ஹெர்மனோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது என் ஹஸ்பண்டோட கதையை வச்சு தான் இவர் இந்த போயம் எழுதியிருக்காருன்னு அவங்களே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த போயமை பார்க்கலாம். போயம் எப்படி எழுதியிருக்காருன்னா, Whenever Richard Cory went downtown, we people on the pavement looked at him. அதாவது எப்போல்லாம் வந்து ரிச்சர்ட் கோரி வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து டவுனுக்குள்ளே வராரோ, ரோடில் இருக்கிறவங்க எல்லாருமே அவரை அப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவரை வந்து அவ்வளோ பிடிக்கும், அந்த அளவுக்கு அவரை அட்மையர் பண்ணுவாங்க. He was a gentleman from sole to crown. சோல்னால் பாதம், க்ரௌன்னா தலை. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்டில்மேன் அவர் அப்படின்றவங்க. ஜென்டில்மேனுக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அத்தனையும் அவர்கிட்ட இருந்தது. க்ளீன் ஃபேவர்டு, எல்லாருமே வந்து அவருக்கு ஏதாவது செய்யணும், அவரோட நெருக்கமாக பழகணும், அவர் கூட நம்ம இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு சொல்லிட்டு அவரை வந்து விரும்பி எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அவர் இருந்தார். அண்ட் இம்பீரியலி ஸ்லிம், நல்ல ஹெல்த்தியாக இருந்தார். இம்பீரியல்னால் ஒரு இளவரசர் மாதிரி இருப்பார் அவர் பார்க்குறதுக்கு. அண்ட் ஹி வாஸ் குவாய்ட்லி ஆரிட், ஆனால் அவரோட பழகிற விதமும் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, ஒரு திமிரோ கர்வமோ எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பணம் இருந்து நல்ல படிப்பு இருந்து அவ்வளோ செல்வாக்கு இருந்தால் கூட சாதாரண மனுஷனாக எல்லார்ட்டையும் நல்லபடியாக பழகுவார். அண்ட் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஹியூமன் வென் ஹி டாக்ட், யார்கிட்ட பேசினா கூட ரொம்ப தன்மையாக பேசுவாராம். பட் ஹி ஸ்டில் பட் ஸ்டில் ஹி ஃப்ளட்டர்ட் பல்சஸ் வென் ஹி செட் குட் மார்னிங் அண்ட் ஹி கிளிட்டர்ட் வென் ஹி வாக்டு. அதாவது அவர் யாரையாவது பார்த்து குட் மார்னிங்னு சொன்னாலே அந்த குட் மார்னிங்கை யாரை பார்த்து சொல்கிறாரோ அவங்க இதையுமே படப்படப்படம் நடிச்சுக்குமா, அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாயிடுவாங்களா, ஐயோ அவர் எனக்கு குட் மார்னிங் சொன்னாருன்னு சொல்லுவாங்களா. அதே சமயத்தில் அவர் ரோடில் நடக்கும்போது அப்படியே வந்து எப்படி தங்கம் மினுமினுக்குமோ அந்த மாதிரி ஒரு மினுமினுப்பு அவர்கிட்ட இருக்கும், அவ்வளோ அழகாக அவர். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அண்ட் ஹீ வாஸ் ரிச், எஸ் ரிச்சர் தென் அ கிங். அதே சமயத்தில் அவர்கிட்ட வந்து அவ்வளோ பணம் இருந்தது, அதாவது ராஜா கிட்ட இருந்ததை விடவும் அது அவர்கிட்ட அதிகமான பணம் இருந்தது. அண்ட் அட்மையரலி ஸ்கூல்ட் இன் எவ்ரி கிரேஸ், அதே மாதிரி அவர் படித்ததும் வந்து நல்ல பெரிய படிப்பு, நல்ல படி படிச்சிருந்தார். இன் ஃபைன் வி தாட் தட் ஹீ வாஸ் எவ்ரி திங் டு மேக் அஸ் விஷ் தட் வி வேர் இன் இஸ் பிளேஸ். அதாவது சுருக்கமாக சொல்லணுன்னா, எல்லாருக்குமே சே நம்ம ரிச்சர்ட் கோரியா இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவர் இருந்தாராம். So on we worked and waited for the light and went without the meat and cursed the bread. அதாவது நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், சாதாரண மக்கள்லாம் டெய்லி போய் வேலை செய்வோம், மறுநாள் எப்போ விடியோன்னு காத்துட்டுருப்போம். அதே சமயத்தில் சாப்பிடும் போது வெறும் ரொட்டி தான் இருக்கும், அது கூட வந்து மீட் கூட இருக்காது, நாங்களும் ரொம்ப சாதாரண மக்கள். அப்படி தான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் கழிச்சிட்ருந்தோம். அண்ட் ரிச்சர்ட் கோரி ஒன் காம் சம்மர் நைட் வென்ட் ஹோம்
அண்ட் புட் புல்லட் த்ரூ ஹிஸ் ஹெட். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் எல்லாம் அப்படின்னு அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த ரிச்சர்ட் கோரி என்ன பண்ணார்னா, அதாவது எல்லாமே இருந்த, பணம் இருந்த, செல்வாக்கு இருந்த, படிப்பு இருந்த, அழகு இருந்த, எல்லாமே இருந்த ரிச்சர்ட் கோரி என்ன பண்ணார்னா, ஒரு நாள் அவர் வீட்டுக்குள்ளே போய் ஒரு துப்பாக்கி எடுத்து அவர் தலையில் வச்சுக்கிட்டு சுட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அவர் ஏன் இறந்தாருன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படி இருந்தால் இவ்வளோ அழகாக இருக்கும், இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினச்சி பார்த்த ஒரு ஆள், யாருமே பொறாமப்படாமல் அவர் மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சு அவரை ரசித்த ஆள், எந்த காரணம்னு தெரியாமலே, யாருக்குமே தெரியாது எந்த காரணமும், போய் தற்கொலை பண்ணி இறந்துட்டாருன்னு போயம் முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான போயம் இது. உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும் போது மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.